பிப்ரவரி 15 இன்றைய புனிதர் புனித போத்திதுஸ். மறைவு 155. இவருக்கு 14 வயது நடக்கும் பொழுது வேத விரோதிகள் பிடித்து அரசன் முன் கொண்டு போகப்பட்டார். எங்கள் தெய்வங்களை வணங்கினால் உன் உயிரை காத்து கொள்ளலாம் என்று அரசன் மொழிந்தான். அந்த தெய்வங்களை காட்டும்படி நம் புனிதர் கோரினார். இவர் உருக்கமாக ஜெபித்ததும் சிலைகள் கீழே விழுந்து உடைந்தன. இதை கண்ட அரசன் கடும் கோபம் கொண்டு இவரை உபாதிக்கும்படி கட்டளையிட்டார். இவரோ வேதனையை சகிப்பதற்கான பலத்தை கேட்டு உருக்கமாக கடவுளை மன்றாடினார். பசியாயிருந்த காட்டு மிருகங்களின் முன் இவர் நிறுத்தப்பட்டார். அவையோ செம்மறிகள் போல இவர் முன் பணிந்து கிடந்தனர். இதை கண்ட மக்கள் கைதட்டி ஆர்ப்பரித்தனர். உடனே புனிதர், அரசே, நான் சேவிக்கும் இயேசுவின் வல்லமையை பாரும், இனி என்ன செய்ய போகிறீர் என்றார். அரசனோ அவரை தலையை வெட்டி கொள்ளும்படி உத்தரவிட்டான். சிந்தனை: நாமும் இவரை போல அனுதின வாழ்வின் தொல்லைகளை சகிப்பதற்கான பலத்தை கேட்டு உருக்கமாக கடவுளை மன்றாட வேண்டும். செபம்: ஆண்டவரே, நாங்கள் செபத்தை நேசிக்கும் வரம் தாரும். ஆமென்.